Hi friends, semi patiala pant vandu epdi step by step stitch pandrathu abingiradha indha video la paakalam. Idhu vandu beginners ku rombave useful ah irukum. Ena nama over stitching ume vandu step by step ah dhaan paaka porom. Ipo idhu epdi theikiradhu abingiradha paakalam. First vandu pant la indha side la vandu irukku paarenga nama cutting vandu potrukomla indha folding side vandu oru scissor cut vandu panikinga. Idhila ipo oru side mattum eduthukenga. Indha side la vandu open panniittu idhu dhaan namakku vandu ul pakkam. இத ஓபன் பண்ணிட்டு நமக்கு ரெண்டு சைடு வந்து சிசர் கட் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சிசர் கட் வரைக்கும் இந்த கிளாத் வந்து ஒரு மடிப்பு மடிச்சிடுங்க. இதுல வந்து நம்ம கேன்வாஸ் வைக்கிறதுனால வெச்சுக்கலாம். அப்படி இல்லனா இந்த கிளாத்தவே அப்படியே டபுள் மடிப்பு வந்து மடிச்சுக்கலாம். மறுபடியும் இன்னொரு மடிப்பு வந்து மடிச்சிட்டு நேரா வந்து ஒரு தையல் போட்டுக்கங்க. இந்த கலர் கிளாத்துக்கு நம்ம வந்து கேன்வாஸ் வைக்கும் போது அது அப்படியே வெளியில தெரியும். அதனால நான் வந்து இந்த கிளாத்த மடிச்சு அப்படியே தையல் போட்டுக்கிறேன். அரை இன்ச் கேப் விட்டு மூணு தையல் போட்டுக்குங்க. அடுத்த சைட்லயும் ஃபர்ஸ்ட் கீழே வந்து மடிச்சு தையல் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் உள் பக்கம் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த சிசர் கட் வரைக்கும் ஒரு மடிப்பு, அடுத்தது மறுபடியும் ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க. அடுத்தது பேண்ட் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இதுதான் நமக்கு வந்து நல்ல பக்கம். அடுத்த சைடும் வந்து நல்ல பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்குங்க. இப்போ ரெண்டு சைடுமே வந்து நல்ல பக்கத்தில் இந்த கிராச் லைன் வந்து எடுத்துக்குங்க. உள் பக்கம் இது ரெண்டுமே நமக்கு நல்ல பக்கமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு முடித்து தையல் போட்டுக்குங்க. இது வந்து பிசிறு தெரியாமல் தையல் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு முடித்து தையல் போட்டுக்கலாம். இந்த கிராச் உடைய வளைவில் அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி வந்து வளைச்சி தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த கிளாத்தை வந்து இந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சைடு நமக்கு பிசிறு சைடு இருக்குது. இந்த கிளாத்தை இந்த சைடு திருப்பும் போது நமக்கு இது வந்து நீட்டாக ஃபினிஷிங் சைடு வந்து வந்துடும். அதனால் இந்த சைடு கிளாத்தை திருப்பிட்டு மறுபடியும் மேலே வந்து தையல் போட்டுக்குங்க. இப்போ இதில் வந்து கிளாத் அப்படியே திருப்பிட்டு அடுத்த சைடு கிராச் வந்து எடுத்துக்கோங்க. ரெண்டு சைட்லையுமே கிராச்சில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த சைடு நமக்கு பிசுறு சைடு இருக்குது. இதை வந்து இந்த கிளாத் அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு இந்த பிசுரை வந்து இந்த பக்கம் உள் பக்கம் போகிற மாதிரி மடித்து தையல் போட்டுக்குங்க. இதை வந்து கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த சைடு நமக்கு கரப்பகுதி இருக்குது. நான் கீழே இருந்து வந்து ஒரு இன்ச் அளவுக்கு நேராக ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். இங்கே வந்து ஒரு ரெண்டு இன்ச் கேப் இருக்க மாதிரி இந்த தையலை வந்து நிறுத்திட்டு அப்படியே இந்த தையலை வந்து நேராக கீழே கொண்டு போயிருங்க. இப்போ இந்த நடு சென்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து மடித்து நேராக வந்து தையல் போட்டுக்குங்க. இந்த லாஸ்ட் வரைக்குமே வந்து கரெக்டாக ஈவனாக வந்து மடிச்சுக்குங்க. இப்போ அடுத்தது இந்த சைடுமே வந்து அதே மாதிரி ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்குங்க. நம்ம அந்த எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இன்ச் விட்டதே வந்து இந்த கிளாத்தை மடிக்கிறதுக்காக தான். இப்போ ரெண்டு சைடும் வந்து இது வரைக்கும் வந்து மடித்தாச்சு. அடுத்த சைடு வந்து ஒரு சைடு நம்ம வந்து இந்த மாதிரி மடிச்சடிச்சிருக்கோம் ஃப்ரண்ட் ஓப்பனுக்காக. அடுத்த சைடு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து நேராக தையல் போட்டுக்குங்க. அடுத்தது இந்த கிளாத்தை வந்து திருப்பிட்டு நம்ம கிராச்சில் எப்படி இந்த பிசுறு இருக்கிறத இந்த பக்கம் மடித்து விட்டு தையல் போட்டோமோ அதே சேம் தான் இதுலேயும் வந்து தையல் போட்டுக்கணும்.
இப்போ ரெண்டு சைடுமே இதில் வந்து நம்ம மடித்து தையல் போட்டிருக்கோம். ஒன்று வந்து பேக் சைடில் மடித்து தையல் போட்டிருக்கோம், ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் விட்டு ரெண்டாக மடித்து தையல் போட்டிருக்கோம். கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க இந்த பிசரை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது இந்த சைடு இருக்குது பாருங்கள், ரெண்டு சைடுமே இந்த சைடில் வந்து இந்த ஃபோல்டிங்கில் சிசக்கட் வந்து பண்ணிக்கிங்க ரெண்டு சைடும். இதே மாதிரி தான் நம்ம வந்து பேண்ட் கிளாத்லேயும் சைடில் வந்து சிசக்கட் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மேலே வந்து மடித்து தைச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எது வரைக்கும் நமக்கு இந்த ஓப்பன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ரெண்டு கிளாத்தையுமே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் மார்க் பண்ணி விட்டுக்குங்க. இது வரைக்கும் நமக்கு இந்த ஓப்பன் இருக்குது, இந்த கிளாத்தை வந்து நீங்கள் மடித்து நேராக இது வரைக்கும் வந்து வைக்கணும், அதுக்காக மார்க் பண்ணி விட்டுட்டு இப்போ ஒரு சைடு மட்டும் வந்து எடுத்துக்குங்க. நமக்கு இந்த சைடு இருக்குது, நம்ம சுற்றி மடித்து வரும்போது இதையும் மடித்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை ஃபஸ்ட்டாக இதை மட்டும் வந்து மடித்து தையல் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேக் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேங்க. எனக்கு இந்த சைடு வந்து கரைப்பகுதி இருக்கிறனால இந்த கரையை நான் அப்படியே வச்சு தையல் போட்டுக்கிறேன். கரெக்டாக இந்த ஓப்பன் வரும்போது இந்த கிளாத்தை நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த நேர் வந்து வச்சுட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வந்து ஒரு தையல் வந்து போட்டுக்குங்க. இந்த சைடு வந்து நல்லா பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்குங்க. அடுத்தது பெல்ட்டில் வந்து ரெண்டுமே வந்து சென்டரில் இருக்க மாதிரி வச்சுக்குங்க. பேக் சைடு இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிறது ரெண்டும் சென்டராக இருக்க மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக நேராக வந்து மடித்து வச்சுக்குங்க. அடுத்தது பேண்ட்டோட கிளாத் வந்து எடுத்துக்குங்க. பேண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கு நல்ல பக்கம், இது வந்து நமக்கு உள் பக்கம். இப்போ இதை எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படின்னா, ஃப்ளீட்ஸ் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து மேலே இருக்க பீஸை மட்டும், அதாவது இந்த ஓப்பன் சைடு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் லைட்டாக வந்து எடுத்துக்குங்க. இந்த பேக் சைடை வந்து இந்த மாதிரி வெளியில் இழுத்து விட்டுருங்க. இதை மட்டும் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது வந்து நல்ல பக்கம், இதில் வந்து மேலே இருக்க கிளாத்தை விட்டுருங்க, அடியில் இருக்க கிளாத்தை வந்து எடுத்துக்குங்க. எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த நமக்கு இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது பெல்ட்டில் வந்து இந்த சைடு வர்ற மாதிரியும் இந்த தையல் வர்ற மாதிரியும் பேண்ட்டு கிளாத்தில் இந்த சைடு க்ராச் வருதுல அதை நேர் பண்ணி நேராக வச்சுட்டு நேராக வந்து தையல் போட்டுக்குங்க. அரை இன்ச் கேப் விட்டு தையல் போட்டுக்குங்க. இப்போ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிசர் கட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு ரெண்டு தையல் மட்டும் போட்டுட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டில் வந்து தையல் சிசர் கட் வந்து பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பேண்ட்டுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டிங்கில் வந்து சிசர் கட் பண்ணியிருக்கோம். இந்த ரெண்டு சிசர் கட்டும் ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்குங்க. இதுதான் நமக்கு சரியான அளவு. இப்போ இதுக்குள்ளே இருக்கிற லூஸை வந்து நம்ம இந்த சைடில் வந்து லூஸ் வைக்கணும். செமி பெட்டியெல்லாம் அப்படின்னா நமக்கு வந்து சைடில் தான் ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். இப்போ இந்த ரெண்டு சிசர் கட்டையும் கையில் நேராக வந்து எடுத்துக்குங்க. எடுத்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நேராக வந்து கொஞ்சம் தூரம் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து இதில் இருந்து இது வரைக்கும் நேராக வந்து தையல் போட்டிருக்கேன். எனக்கு இங்கே வந்து ரெண்டு சிசர் கட்டும் கரெக்டாக இந்த நேர் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ரெண்டு சிசர் கட் பாருங்கள், இந்த ரெண்டு சிசர் கட்டும் நமக்கு மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இந்த லூஸ் எல்லாமே நமக்கு இந்த சைடு இந்த சிசர் கட்டு இந்த சைடு மட்டும்தான். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள், ரெண்டு சிசர் கட் இருக்குது, அது ரெண்டையும் ஈவனாக வச்சுட்டோம். இது வந்து பெல்ட்டோட சிசர் கட்டு, மேலே இருக்கிறது பேண்ட்டோட சிசர் கட், ரெண்டையும் ஈவனாக வச்சுட்டு மீதி இருக்கிற இந்த லூஸ் எல்லாமே வந்து இந்த சைடு தான் நமக்கு ஃபிட்ஸ் வந்து வரணும். அதுக்கடுத்து தான் இந்த சைடு இருக்க லூஸ் வந்து இதில் தொடர்ந்து அப்படியே வந்து ஃபிட்ஸ் வரணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து ஃபிட்ஸ் வந்து வச்சுக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் தூரம் தையல் போட்டதுமே நமக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து லூஸ் வந்து கிடைக்கும். லூஸ் வரும்போது இந்த சைடில் வந்து நம்ம ஃபிட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே வந்து ஒவ்வொரு மடிப்பாக வந்து வச்சுக்கிறேன். இப்போ ரெண்டு சிசர் கட்டும் ஈவனாக இருக்க மாதிரி பாருங்கள், இது கரெக்டாக வந்து இந்த நேர் வந்து இந்த ஃபிட்ஸ் வர மாதிரி நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இதை உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், இதில் வந்து நாலு மடிப்பு வச்சுருக்கேன். இந்த சென்டரில் சிசர் கட் நேர் வந்து மறுபடியும் அடுத்த ஃபிட்ஸ் வர மாதிரி வச்சுருக்கேன். இதை நேராக இது வரைக்கும் அந்த சிசர் கட் வரைக்கும் நேராக நீடியில் உள்பக்கமாக நிறுத்திட்டு இப்போ கீழே இருக்க அடியில் இருக்க கிளாத் இருங்க, மேலே இந்த சைடு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேக் சைடு பெல்ட்டோட பேக் சைடு. அடுத்தது நமக்கு இந்த சைடு வந்து க்ராச் இருக்குது. இது ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ இதில் மீதி இருக்க லூஸ் இருக்குது பாருங்கள். இப்போ இதெல்லாத்தையும் இந்த சைடு நம்ம எடுத்து விடும்போது நமக்கு மீதி இந்த சைடு வந்து லூஸ் இருக்குது. இந்த க்ராச்சில் இருந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்து நேராக தையல் போட்டுக்கணும். அப்போ நம்ம இது வரைக்கும் வந்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நிதானம் தான், கரெக்டாக எத்தனை இன்ச் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நிதானமாக இந்த அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டுக்குங்க. மீதி இருக்க லூஸை நீங்கள் இதில் அப்படியே வந்து மறுபடியும் ஃபிட்ஸ் வந்து எடுத்துக்குங்க.
இல்ல எவ்வளவு தூரம் உங்களுக்கு லூஸ் இருக்கோ அது வரைக்கும் நீங்க வந்து பிளிட்ஸ் வந்து வெச்சுக்கலாம். இப்போ நான் அந்த சைடு வந்து ஒரு நாலஞ்சு பிளிட்ஸ் வச்சேன், அதே மாதிரி இந்த சைடும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு தையல் இருக்குல்ல அது ரெண்டும் நேராக இருக்க மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா நான் நேராக வச்சுருக்கேன். மீதி இருக்க அந்த லூஸ் எல்லாமே இதில் வந்து ஃபிளிட்ஸாக நம்ம வந்து வச்சிட்டோம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு அந்த சைடில் வந்து கரெக்டான ஃபிளிட்ஸ் வந்து இருக்கும். இப்போ அடியில் இருக்க அந்த பெல்ட் அப்படியே வந்து லைட்டாக நீங்கள் இழுத்து விட்டுருங்க. இப்போ ரெண்டு சைடும் அந்த தையல் வந்து நேராக இருக்க மாதிரி தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் இப்போ கொஞ்சம் தூரம் வந்து வரணும். இப்போ அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பெல்ட்டில் வந்து சிசர் கட் இருக்கு, அதே சேம் வந்து நமக்கு இந்த சைடும் பேண்ட்டில் சிசர் கட் இருக்கு. ரெண்டு சிசர் கட்டையும் ஈவனாக வச்சுக்கோங்க. வைக்கும்போது இந்த கிளாத்தை வந்து நீங்கள் இந்த சைடு தனியாக எடுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக அந்த சைடு எடுத்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த சைடு வந்து இவ்வளோ லூஸ் இருக்குது, இது வந்து நம்ம இந்த சைடில் தான் கொண்டு வரணும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரம் நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் நான் நேராக தையல் போட்டுட்டேன். அதுக்கடுத்தது இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு சிசர் கட்டையும் நம்ம ஏற்கனவே கையில் வந்து எடுத்து வச்சுருக்கோம். இது ரெண்டையும் கரெக்டாக ஈவனாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம கொஞ்சம் தூரம் வந்து தையல் போட்டோம். இப்போ நம்ம வந்து மறுபடியும் ஃபிளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பார்க்குற மாதிரி ஃபிளிட்ஸ் வைக்கேன், இப்போ வந்து ஆப்போசிட் சைடு போகிற மாதிரி ஃபிளிட்ஸ் வந்து வைக்கிறேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சிசர் கட்டோட நமக்கு இந்த ஃபிளிட்ஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சிசர் கட்டோட வந்து கரெக்டாக நிறுத்திக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பித்த இடமே வந்துருச்சு, நம்ம அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணி தான் வந்து தையல் போட்டு வந்திருக்கோம், ஆரம்பித்த இடம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து இந்த கையில் வச்சுக்கிட்டு மீதி இங்கே இருக்குது பாருங்கள் இந்த லூஸ், இவ்வளோ லூஸையும் இதில் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபிளிட்ஸ் வந்து வச்சுக்கணும். எவ்வளோ லூஸ் இருந்தாலும் நமக்கு இந்த சைடில் நமக்கு விட்டுட்டு மீதியை வந்து நம்ம எல்லாமே வந்து ஃபிளிட்ஸ் வந்து எடுத்துக்கணும். இப்போ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது வந்து எனக்கு வந்துருச்சு, மீதி கொஞ்சம் தான் லூஸ் இருக்குது, அதையும் வந்து ஒரு மடிப்பு வச்சுட்டேன். இப்போ நேராக வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ இதை அப்படியே நீங்கள் வந்து நேர் பண்ணி இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து விட்டு ஃபிளிட்ஸ்லாம் மாறாமல் கரெக்டாக வச்சு தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து கரெக்டாக வரும். இதை அப்படியே ரவுண்ட் பண்ணி தான் வந்து தையல் போடணும். நம்ம ஏற்கனவே வந்து ஃபிளிட்ஸ் வச்சு ஒரு தையல் போட்டோம், இப்போ வந்து ரெண்டாவது தையல் வந்து போட்டுக்கலாம். மறுபடியும் இந்த ஆரம்பிச்ச இடத்துலையும் வந்து நிறுத்திக்கலாம். கிளாத்தை வந்து உள்பக்கமாக திருப்பிக்கிங்க. அடுத்தது கால் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் ஸ்டிச் போட்டு தையல் வந்து போட்டுக்குங்க. இங்கே ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல ஆரம்பித்தாலும் நீங்கள் வந்து இதில் வந்து க்ராஸாக தையல் போட்டு அரைஞ்ச அளவுக்கு தையல் வந்து எடுத்துக்கலாம். இந்த சைடில் வரும்போதும் ரெண்டு க்ராச்சுமே கரெக்டாக இருக்க மாதிரி ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டுக்குங்க. இந்த சைடு வந்து நல்லா பேக் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இந்த சைடு வந்தாலும் மறுபடியும் வந்து கால் ரவுண்டு வந்து மார்க் பண்ணிட்டு அந்த நேர் வந்து தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு தையல் வந்து அது மேலேயே போட்டுக்கலாம். செமி பட்டியாளால் நம்ம இந்த ஃபிளிட்ஸ் வந்து கொடுத்தோம்னா இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே நமக்கு ஈவனாக கரெக்டாக வந்து இருக்கும். ஏன்னா நம்ம சிசர் கட் கொடுத்து அதை நேர் பண்ணி வந்து இந்த ஃபிளிட்ஸ் வந்து வைக்கும்போது ரெண்டு சைடுமே நமக்கு ஈவனாக கரெக்டாக வந்து சைடில் இருக்கும், ஒரே அளவுக்கு கரெக்டான ஃபிளிட்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து செமி பட்டியாள பேண்ட் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.